மக்களை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போறோன்னா சோசியல் மீடியாவில் இன்றைக்கி நம்ம ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது உங்களின் முதல் சம்பளம் எவ்வளவு அது எதுக்காக இந்த டாப்பிக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்றைக்கி இருக்க டூ கே கேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து எனக்கு எடுத்தோட ஃபிஃப்டி கே ஃபார்ட்டி சிக்ஸ்டி கே சேல்ரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கல்ல அவங்களுக்காக இல்லை அவங்களா மோட்டிவேஷனுக்காக இன்ஸ்பிரேஷனுக்காக சொல்கிறாங்களே பட் நானும் அதை அதை பற்றி பதிவு பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனில் சின்ன வயசுலேயே அமௌண்ட் அதிகமாக கிடச்சி அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஈவன் நானாக கூட இருக்கட்டும் சரியா எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ தான் ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறது எப்படி ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற திமுக வீட்டிலேருக்கும் கூட பேச்சோட விட சில பேர் கேட்குறது கிடையாது அப்பா அம்மா பேச்சை விட சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ அதுதான் இங்கே நிறைய நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த மாதிரி தான் நானும் எப்படி என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கேரியர் என்னோட முதல் சம்பளம் பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போது இந்த இந்த பாலெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க தெரியுமா ஒவ்வொரு வில்லேஜ் சைட்லேயும் சென்டர் வச்சு பால் வாங்கிட்டு இருப்பாங்க அந்த அதுக்கு வந்து பில்லு கொடுப்பாங்க சரிங்களா அந்த பில்லு அடித்து கொடுப்பேன் ஸோ அந்த பில் அடித்து கொடுத்தா வீக்லி வந்து ஒரு ஒரு பில்லு டூ ஹண்ட்ரட் பில்லுக்கு இரநூறுவா கிடைக்கும் ஸோ அங்கே தான் ஆரம்பிச்சிது காலேஜ் படிக்கும் போது காலேஜை முடிஞ்சால் அப்படி தான் அங்கே ஒரு பார்ட் டைமாக வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் காலேஜ் முடித்த உடனே எனக்கு ஜாப் கிடைச்சிது அதுவும் ஐடியில் ஐடியில் தான் கிடைக்குன்னு நினச்சேன் கிடைச்சிது முதல் மாத சம்பளம் த்ரீ தௌசண்ட்னு சொன்னாங்க ஆனால் அதே மூணு மாதம் கழித்து தான் கொடுத்தாங்க அது வேறு விஷயம் ஸோ இப்படியே தான் ஒரு எயிட் மந்த்து போச்சு அது அப்போ வந்து எனக்கு ஜாப் வந்து ஆண்ட்ராய்டு வந்த புதுசு அதாவது மொபைல் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டுக்கு பற்றி அப்போ வந்த புதுசு சரியா அப்போ வந்த புதுசில் அதை நல்லா கற்றுக்கிட்டேன் பட்டு நான் வந்து சேலரி பற்றி திங்க் பண்ணல பட் நல்லா சம்பாதிக்கணும் அந்த ஒரு வெறி இருந்துச்சு ஸோ அதனால் அந்த டெக்னாலஜி நல்லா கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு ஒரு எயிட் மந்த் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் உடனே இன்னொரு கம்பெனி மாறினேன் த்ரீ தௌசண்ட்லேருந்து அங்கே ஒரு நைன் தௌசண்ட் கொடுத்தாங்க அப்போ வந்து உடனே ஒரு ஃபைவ் மந்த் அங்கே ஒர்க் பண்ணேன் இன்னொரு கம்பெனி ட்ரை பண்ணேன் கேரளா ஸோ அங்கே ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு ஃபிஃப்டீன் கொடுத்தாங்க சரியா ஃபிஃப்டீன் கொடுத்தோன்னே என்னடா உடனே கம்பெனி மாறலாம்னு கேட்காது எனக்கு வந்து கேரியரும் முக்கியம் ப்ளஸ்ஸு எனக்கு அப்போ வந்து மனி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அதனால் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குமே அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு கம்பெனி மாறினேன் இன்னொரு கம்பெனி மாறினேன் உடனே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்தாங்க அங்கேயே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒர்க் பண்ணேன் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒர்க் பண்ணும்போது போது ஆன் சைட் அனுப்பிட்டு தற்கி அனுப்புனாங்க தற்கி அனுப்புனது இல்லாமல் எனக்கு ஹைக் கொடுத்தாங்க ஒரு அங்கேயே ஒரு டுவெண்ட்டி த்ரீ டு ட்வெண்ட்டி நைன் கொடுத்தாங்க ஸோ உடனே ஆன்சைட் போய்ட்டு வந்து அதுக்கப்புறம் கேரளா டு திரும்ப பெங்களூர் வந்தேன் பெங்களூர் வந்து ஒன் ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் அங்கே எவ்வளோ கொடுத்தாங்கன்னா தேர்ட்டி செவன் கொடுத்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போதே நான் வந்து அப்ராட்டில் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மிடில் ஈஸ்ட்டுக்கு ஸோ அவங்களே கால் பண்ணாங்க இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ண செலக்ட் ஆனேன் ஸோ இங்கேருந்து செலக்ட் ஆனவுடனே இந்தியன் மணியில் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அதாவது நைன் தௌசண்ட் எயிட்டின்னு சொல்லுவாங்க யுஏஇயில் ஸோ அங்கே ஒரு த்ரீ ஒர்க் பண்ணேன் நான் ஒரு ஃபேமிலி அடிக்டடாக இருக்கிறதுனால ஒரு விசா கூட முடியல ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டேன் வந்துட்டு திரும்ப வந்து பெங்களூர் ஒர்க் பண்ணேன் பெங்களூர் ஒர்க் பண்ணும்போது பெங்களூர் வந்து ஒரு நைன்டி த்ரீ கொடுத்தாங்க ஸோ அங்கே அவ்வளோதான் கொடுக்க முடியும் கொடுப்பாங்க ஸோ மீன் வயலில் அது இல்லாம நான் வந்து நான் டெவலப்பராக இருக்கிறதுனால அப்ளிகேஷன் நிறைய டெவலப் பண்ணி போடுவேன் அது எனக்கு இன்ட்ரஸ்ட்டு ஃப்ரீ டைம்லாம் டெவலப் பண்ணி போடுவேன் அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி போடும்போது நிறைய அப்ளிகேஷன்லாம் ரீச் ஆச்சு ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா மந்த்லி எனக்கு வந்து ஒன் லேக் டூ ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைக்கும் ரெவ்நூ கூகுள்லேருந்து எனக்கு வந்துட்டு இருக்கும் எவரி மந்த் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ இப்படி தான் என்னோடய கேரியரே வந்து க்ரோத் ஆச்சு பட் அந்த மாதிரி காசு அதிகமாக கிடைக்கும்போது என்னாலையும் அதை ஹேண்டில் பண்ண முடியல பட் வீட்லேயும் கொடுப்பேன் பட் இருந்தாலும் அது வந்து ஒரு அதுக்கு எப்பயுமே பணத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் ஸோ இப்படியும் தூக்கி போட்டு போகக்கூடாது அதை நம்மளை மதிக்காமல் போயிடும் பின்னாடி அது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நீ நினைக்கலாம் இப்போ வந்து நல்லாயிருக்குமே அப்படின்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒன்று உட்கார வச்சிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க முடிஞ்சளவுக்கு யங் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறேன்னா அளவுக்கு மணி எப்படி சேவ் பண்ணுறது மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த கொரோனா காலத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஏன்னா இப்போ இருக்க எண்டை சம்பாதிக்க சம்பாதிக்கவும் என்ஜாய் பண்ணும் சம்பாதிக்க என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணுங்கள் சம்பாதிங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுங்கள் வேல்டு நிறைய விஷயங்களை கற்றுக்க பாருங்கள் சம்பாரியத்தை விட கற்றுக்க பாருங்கள் ஏன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே அதிக சேவலில் தான் எதிர்பார்க்க எதிர்பார்க்காதீங்க நல்ல நாலேஜ் அந்த இதில் வந்து நம்ம கேரியர் வந்து க்ரோத் இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து உள்ளே போகணும் சேலரி முக்கியம் இல்லை அது எப்படினாலும் பின்னாடி வந்துடும் டிலே ஆகும் அவ்வளோதான் மற்றபடி நமக்கு ஐடியா இல்லை ஒரு க்ரியேட்டிவ் மைண்டோடு இருந்தீங்கன்னா உனக்கு நாலேஜ் இருந்தால் ஒன்று அடிச்சுக்க வேறு யாருமே இல்லைங்க புரியுதுங்களா Ahora da solo un